நான் தான் சாதனாவோட அம்மா. இப்போ அஞ்சு பேருக்கு எப்படி மட்டன் பிரியாணி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அரை கிலோ அரிசி, அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு. வெங்காயம் பிரியாணிக்கு தகுந்தாப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நாலு வெங்காயம், நாலு தக்காளி, பட்டை, சோம்பு, லவங்கம், ஏலக்காய், பட்டை அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், வெறும் மிளகாய் தூள், கரம் மசாலா, நெய், தேவையான அளவு உப்பு எடுத்து. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை போட்டுக்கோங்க. குக்கரை போட்டு இப்போ நெய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க ரெண்டு பிரியாணி பாருங்க நல்லா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதில் ஒரு நாலு அஞ்சு வயசு வரட்டும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் வந்து அரிசியை சேர்த்துடலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் அரை கிலோ அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டுடலாம். அரிசி வேகிறதுக்கு மட்டும் இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஸோ ரெண்டு விசில் மட்டும் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், கறியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்து டபுள் லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்க.